த மீடியேட்டர் பிட்வீன் ஹெட் அண்ட் ஹேண்ட்ஸ் மஸ்ட் பி த ஹார்ட் என்கிற பிரபலமான ஆங்கில பதம் ஒன்று உள்ளது. இதன் அர்த்தம் அறிவு சக்தியை தரும் தலையையும் உழைப்பு சக்தியை தரும் கைகளையும் இடையில் இருக்கும் இதயமே இணைக்க வேண்டும். அவ்வாறு அறிவையும் உழைப்பையும் இதயம் இணைப்பதன் மூலமே நாம் மனித நேயத்தை காக்க முடியும். இதற்கு உதாரணமாக இன்றும் இந்தியாவில் இருக்கும் ஒரு நிறுவனம் அமுல். அந்த நிறுவனம் அவ்வாறு செயல்பட முக்கிய பங்காற்றியவர் வர்கீஸ் குரியன், பால் புரட்சியின் தந்தை. அமுலை வணிக ரீதியாக ஒரு வெற்றி நிறுவனமாக உருவாகவும் ஆயிரக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தவர். இந்தியாவில் முடங்கி கிடந்த கிராமப்புற பொருளாதாரத்தை தட்டி எழுப்பி நிமிர்த்தியவர் குரியன். சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் ஒரு அங்கமான கோழிக்கோடு நகரில் 1921 நவம்பர் 21 வசதி படைத்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வர்கீஸ் குரியன் பிறந்தார். குரியனின் தந்தை ஈரோட்டில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்த காரணத்தால் அங்கேயே தனது பால்ய காலத்தை குரியன் கழித்தார். தனது பள்ளிப்படிப்பை முடித்த குரியன் சென்னை லயோலா கல்லூரியில் இயற்பியல் துறையில் பட்டம் பெற்றார். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியலில் மேற்படிப்பை முடித்தார். தொடர்ந்து கல்வி கற்க விரும்பிய குரியன் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா ஸ்டீல் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து அதிக மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்றார். அதிக மதிப்பெண்கள் எடுத்த குரியனுக்கு இந்திய அரசு கல்வி நிதி உதவி அளிக்க முன் வந்தது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, படிப்பு முடிந்ததும் அரசு சொல்லும் பகுதிக்கு குரியன் சென்று 5 வேலை செய்ய வேண்டும். அதற்கு சம்மதம் தெரிவித்த குரியன் அரசு செலவில் அமெரிக்கா சென்று மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியல் பொறியியலில் MS பட்டம் பெற்றார். 1946 அமெரிக்கா சென்ற வர்கீஸ் குரியன் இந்தியா சுதந்திரமடைந்த பின்பு ஒரு இயந்திரவியல் விஞ்ஞானியாக நாடு திரும்பினார். அரசின் நிபந்தனை, படிப்பு முடிந்தவுடன் இந்தியாவின் எந்த பகுதிக்கு அனுப்பினாலும் அங்கு 5 அரசு வேலை செய்ய வேண்டும். அதன்படி 1949 குஜராத்தில் உள்ள ஆனந்த் என்ற சிறிய ஊரின் ரயில் நிலையத்திற்கு தனது பெட்டி படுக்கைகளுடன் வந்து இறங்கினார் குரியன். வறண்டு கிடந்த அந்த ஊரின் எந்த பகுதியிலும் இயற்கையின் கரிசனம் கொஞ்சம் கூட இல்லாமல் காய்ந்து கிடந்தது. பச்சை பசேல் என்ற எதையுமே அந்த பகுதியில் எளிதில் கண்டுவிட முடியாத அளவிற்கு ஒரு வறண்ட பூமி அது. கடுமையான வறுமை, தண்ணீர் பஞ்சம், சுட்டரிக்கும் கோடை, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத கிராமத்தில் உள்ள அரசு பால் பண்ணையில் புது எந்திரங்கள் பொருத்துவதும் பால் விநியோகத்தை நிர்வகிப்பதும் தான் வர்கீஸுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. உண்மையில் வர்கீஸ் குரியனுக்கு பால் என்றாலே சுத்தமாக பிடிக்காது. அப்படிப்பட்ட குரியன்தான் இன்று இந்தியாவை பால் உற்பத்தியில் ஒரு தற்சார்பு நாடாக மாற்றியுள்ளார். மனித வாழ்வின் நகை முரணுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வர்கீஸ் குரியன் அரைமனதாக ஆனந்த் கிராமத்தில் உள்ள அரசு பால் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஏற்கனவே பிடிக்காத வேலையில் சேர்ந்து விட்டோமே என வருந்திக் கொண்டிருந்த வர்கீஸ் குரியனுக்கு வாடகைக்கு வீடு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. காரணம், வர்கீஸ் குரியனின் மதம். பெரும்பாலும் குஜராத்தில் உள்ள இந்துக்கள் அசைவம் உண்ணாதவர்கள். அதனால் அசைவம் உண்ணும் கிறிஸ்தவ இளைஞரான வர்கீஸ் குரியனுக்கு அந்த ஊர் மக்கள் வீடு தர மறுத்தனர். இதனால் பயன்படுத்தாமல் கிடந்த ஒரு மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்து அங்கேயே வசிக்க தொடங்கினார் குரியன். அந்த சமயத்தில் குரியனை சுற்றியிருந்த எல்லாமும் அவருக்கு எரிச்சலை தந்தன. போதாக்குறைக்கு பால்வாடையே பிடிக்காத குரியன் 24 அதையே சுவாசித்து ஆக வேண்டிய கட்டாயம். சரி, உணவாவது சரியாக கிடைக்கும் என்று பார்த்தால் அதிலும் பிரச்சனை. குரியனுக்கு பிடித்த அசைவ உணவுகள் எதுவும் அவருக்கு அங்கு கிடைக்கவில்லை. இதனால் பல்லை கடித்து கொண்டு வாரம் முழுவதும் வேலை செய்யும் குரியன் வார இறுதி நாட்களில் அருகிலுள்ள மும்பைக்கு ரயில் பிடித்து சென்று நட்சத்திர ஹோட்டல்களில் வயிறார தனக்கு பிடித்த உணவுகளை ஒரு கை பார்ப்பார். பின் நீண்ட நேரம் உல்லாசமாக ஊரை சுற்றிவிட்டு மீண்டும் தனது ஓட்டை ஒடிசலான அந்த மாட்டு தொழுவத்திற்கு வேண்டா வெறுப்பாக திரும்புவார். இதற்கிடையில் வளர்ந்து வரும் மும்பையின் பால் தேவையை பூர்த்தி செய்ய ஆனந்த் கிராமத்தில் ஒரு தனியார் பால் நிறுவனம் நிறுவப்பட்டது. அந்த நிறுவனம் பால் விவசாயிகளின் உற்பத்தியை அநியாய விலைக்கு கொள்முதல் செய்தது. மறுக்கும் விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை. ஏனெனில் அந்த புதிய தனியார் நிறுவனம் ஏறக்குறைய அனைத்து நுகர்வோர்களையும் தன் வசப்படுத்தி வைத்திருந்தது.
இதனால் அந்த நிறுவனத்தை தவிர வேறு எங்கும் தங்கள் பாலை விவசாயிகள் விற்க முடியாத சூழல். மொத்த பால் சந்தையையும் அந்த தனியார் நிறுவனமே சுவீகரித்திருந்தது. அது சொல்லும் விலைக்குத்தான் விவசாயிகள் தங்கள் பாலை விற்க வேண்டும். மறுக்கும் விவசாயிகளுக்கு பாலை விற்க சந்தை இல்லை. பால் என்பது சீக்கிரமே கெட்டுப்போகக்கூடிய பொருள். இதனால் விவசாயிகள் வேறு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில்தான் திரிபுவன் தாஸ் என்பவர் விவசாயிகளை அந்த கொடூரமான தனியார் பால் நிறுவனத்தின் பிடியில் இருந்து விடுவிக்க ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினார். அதாவது, அந்த தனியார் நிறுவனத்திற்கு போட்டியாக ஒரு புதிய சந்தையை உருவாக்குவது, அதனை விவசாயிகளின் கூட்டு முயற்சியில் செய்வது என அவர் முடிவெடுத்தார். அதன் வெளிப்பாடே கூட்டுறவு பால் சங்கம். இந்த புதிய திட்டத்தை திரிபுவன் தாஸ் ஆனந்தில் உள்ள சில முக்கிய விவசாய பிரதிநிதிகளை கூட்டி அவர்களிடம் விவரித்தார். வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இந்த திட்டம் புதிய விடியலாக தோன்றியது. விவசாயிகளின் பேராதரவுடன் இந்த திட்டம் செயல் வடிவம் பெற்றது. அதன் பின்பு ஆனந்தில் உள்ள பால் விவசாயிகள் தாங்கள் கறக்கும் பாலை தனியார் பால் நிறுவனத்திடம் தாரை வார்த்து கொடுக்காமல் புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த கூட்டுறவு பால் சங்கத்திடம் நியாயமான விலைக்கு விற்றனர். அந்த கூட்டுறவு சங்கத்தின் அடிநாதமாக இருப்பது விவசாயிகளின் கூட்டு முயற்சியும் பங்களிப்புமே. மெல்ல மெல்ல விவசாயிகள் தாங்கள் இழந்த சந்தையை மீண்டும் பிடித்தனர். ஆனால் இந்த சமயத்தில் கூட்டுறவு பால் சங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று உருவாகியது. கூட்டுறவு பால் சங்கத்தால் கொள்முதல் செய்யப்படும் அதிக அளவிலான பால் முறையான சேமிப்பு வசதி இல்லாத காரணத்தாலும் தட்ப வெப்பநிலை மாறுபாட்டாலும் மிக சீக்கிரத்திலேயே கெட்டுப்போக ஆரம்பித்தது. இந்த பிரச்சனையை தீர்க்க யோசித்துக் கொண்டிருந்த திரிபுவன் தாஸிற்கு சட்டென்று குடியனின் நினைவு வந்தது. அப்போது அந்த ஊரிலேயே இயந்திரம் குறித்து படித்து பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவர் குரியன் தான். அதனால் அவரிடம் இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என திரிபுவன் தாஸ் கருதி அவரை காண புறப்பட்டார். சரியாக இதே சமயத்தில் குரியன் தான் தங்கிக் கொண்டிருந்த மாட்டுத் தொழுவத்தில் தன்னுடைய உடைமைகளையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டிருந்தார். காரணம், தனது வேலையை குரியன் ராஜினாமா செய்திருந்தார். குரியன் ஆனந்திற்கு வந்த அந்த மாதம் முதலே தனது வேலையை ராஜினாமா செய்வதாக மாதம் மாதம் அரசுக்கு கடிதம் எழுதி வந்தார். சரியாக இந்த முறை அவரது கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டது. அதனால் குரியன் உற்சாகமாக தனது துணிமணிகளை மூட்டை கட்டி கொண்டு அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தார். திடீரென்று யாரோ கதவை தட்டும் சத்தம். கதவை திறந்த குரியனுக்கு புன் சிரிப்புடன் திரிபுவன் தாஸ் வணக்கம் செய்தார். நேரம் கடத்தாமல் சட்டென்று விஷயத்திற்கு வந்த திரிபுவன் தாஸ் தனது பிரச்சனையை குறித்து குரியனிடம் தெரிவித்து அதற்கு தீர்வு கேட்டார். அதற்கு தீர்வாக பிளேட் பாஸ்டுரைசரை குரியன் திரிபுவன் தாஸுக்கு பரிந்துரைத்தார். மகிழ்ச்சி அடைந்த திரிபுவன் தாஸ் குரியனின் துணிமணிகள் மூட்டை கட்டியிருப்பதை கவனித்தார். அது குறித்து குரியனிடம் விளக்கம் கேட்டார். தான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தற்போது உடனடியாக ஊருக்கு புறப்படுவதாகவும் குரியன் பதிலளித்தார். கவலையடைந்த திரிபுவன் தாஸ் குரியனிடம், நீங்கள் இந்த ஊருக்கு தேவை, உங்களை போன்ற படித்த நபர், தொழில்நுட்பங்கள் அறிந்த நபரின் உதவி எங்களுக்கு தேவை என்று வற்புறுத்தினார். தன்னுடைய கூட்டுறவு பால் சங்கத்தில் வேலை செய்ய மாதம் 600 ரூபாய் தருவதாக திரிபுவன் தாஸ் சொன்னார். அந்த சமயத்தில் அரசாங்கம் குரியனுக்கு வெறும் 200 ரூபாயை தான் மாத சம்பளமாக அளித்து வந்தது. சிறிது நேரம் யோசித்த குரியன் திரிபுவன் தாஸின் கோரிக்கையை ஏற்று ஆனந்திலேயே இருக்க முடிவு செய்தார். ஒரு 28 வயது இளைஞனாக அன்று அந்த முடிவை எடுத்த குரியன் தனது 85வது வயது வரை ஆனந்திலேயே இருந்தார். கூட்டுறவு பால் பண்ணையில் வேலைக்கு சேர்ந்த சிறிது நாளிலேயே விவசாயிகளின் சூழ்நிலையையும் கூட்டுறவு பால் பண்ணையின் முக்கியத்துவத்தையும் குரியன் உணர்ந்து கொண்டார். குரியனுக்கு சகலவிதமான அதிகாரங்களையும் திரிபுவன் தாஸ் அளித்திருந்தார். இயந்திரவியல் பட்டதாரியான குரியன் ஒரு தேர்ந்த மேலாண் பட்டதாரியைப் போல் செயல்பட்டார். கூட்டுறவு பால் சங்கத்தின் உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்தினார். அமெரிக்காவில் இருந்து தனது நண்பர் ஹரிச்சந்திர யாதவை தனக்கு துணையாக ஆனந்திற்கு வரவழைத்தார். ஹரிச்சந்திர யாதவ் பால் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரின் உதவி குரியனுக்கு தேவைப்பட்டது. பாலை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ சிறிதளவும் அறியாத குரியன் மெல்ல மெல்ல அவற்றை குறித்து அறிந்து கொண்டார். இந்த சமயத்தில் கூட்டுறவு பால் பண்ணை விரிவாக்கம் செய்யப்பட்டு கைரா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கமாக உருமாற்றம் அடைந்தது. ஏராளமான பால் விவசாயிகள் தங்கள் பாலை கைராவிடம் விற்க ஆரம்பித்தனர். பாலை கொள்முதல் செய்யும் கைரா அதை நுகர்வோரிடம் சற்று விலையை கூட்டி விற்று வரும் லாபத்தை பால் விவசாயிகளிடம் பங்கு போட்டுக் கொண்டது.
பல வருடங்களாக சுரண்டப்பட்டு வந்த விவசாயிகள் இந்த கூட்டுறவு முறையில் முதலாளிகளாக மாறினர். கைரா கூட்டுறவு மேலும் ஒரு சிக்கலை சந்தித்தது. சிக்கல் என்னவென்றால், கைரா மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலில் அதிகளவு உபரியாக தேங்கியது. அதை என்ன செய்வது என அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர். பால்வளத்துறையில் பட்டம் பெற்ற தனது நண்பர் HM தலாயாவின் உதவியை நாடினார் குரியன். அவரை உடனே ஆனந்திற்கு புறப்பட்டு வர சொன்னார். ஆனந்த் வந்த HM தலாயா கைரா கூட்டுறவை சுற்றி பார்வையிட்டு விட்டு அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வாக பால் பவுடரை பரிந்துரைத்தார். அதன்படி அதிக அளவில் தேங்கும் பால் பவுடராக மாற்றப்பட்டு கடைகளில் விற்கப்பட்டது. இந்தியாவில் பசும்பாலை விட எருமை மாட்டு பாலே அதிக அளவில் கிடைக்கும். மாறாக ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் அதிக அளவில் பசும்பாலே கிடைத்தது. இதனால் பாலை பவுடராக மாற்ற உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் அனைத்தும் பசும்பாலை மட்டுமே பவுடராக மாற்றும் ஆற்றல் பெற்றிருந்தது. இதை கவனித்த வர்கீஸ் குரியன் எருமை பாலை பவுடராக மாற்றினால் அதிக லாபம் ஈட்டலாம் என எண்ணினார். அதை தனது நண்பர் HM தலாயாவிடம் தெரிவித்தார். ஆனால் அந்த சமயத்தில் எருமை பாலை பவுடராக மாற்றும் எந்திரத்தை யாரும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். குரியனின் இந்த யோசனை பற்றி தனது வட்டாரத்தில் HM தலாயா விவரித்தார். அனைவரும் அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை, ஏனெனில் எருமை பாலில் பசும்பாலை விட கொழுப்பு அதிகம், ஆகவே அதை பவுடராக மாற்ற முடியாது என அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தனர். ஆனால் குரியன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்தார். பின்பு பல தோல்வி முயற்சிகளுக்கு பிறகு எருமை மாட்டு பாலில் இருந்து பால் பவுடர் தயாரிக்கும் புதிய எந்திரம் உருவாக்கப்பட்டது. உலகிலேயே எருமை பாலில் இருந்து பால் பவுடரை உருவாக்கும் முதல் எந்திரம் அதுதான். அதன் மூலம் இந்தியாவில் தேங்கும் எருமை பாலின் சந்தை விரிவாக்கப்பட்டது. கைரா கூட்டுறவு மூலம் பால் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க தொடங்கியது. தன் முன்னால் வரும் தடைகளையெல்லாம் கைரா கூட்டுறவு குரியனின் வழிகாட்டலில் தகர்த்திருந்து கம்பீரமாக நடைபோடத் தொடங்கியது. வர்கீஸ் குரியனின் பிடிவாதத்தால் உருவாக்கப்பட்ட எருமை பால் பவுடர் இந்தியாவின் பால் வணிகத்தை மற்றொரு தளத்திற்கு எடுத்து சென்றது. இந்தியாவின் பால் வணிகம் வேறு திசைக்கு மாறியது வர்கீஸ் குரியனின் இரு திறமைகளால் என்று கூறலாம். ஒன்று, அவருக்கு எந்திரங்கள் குறித்து இருந்த தெளிவு. அதற்கு உதாரணம் நாம் முன்னமே பார்த்தது போல் எருமை மாட்டு பாலில் இருந்து பால் பவுடரை தயாரிக்கும் எந்திரம் உருவாக்கப்பட்டதை சொல்லலாம். மற்றொரு திறன், அவரின் வணிகம் சார்ந்த சிந்தனை. வர்கீஸ் குரியன் எந்திர பொறியியல் படித்ததால் அவருக்கு எந்திரம் மீது உள்ள தெளிவு நம்மால் உணர முடியும். ஆனால் அவரின் வணிகம் சார்ந்த திறன் ஆச்சரியமானது என்றே சொல்ல வேண்டும். உதாரணமாக, இந்தியாவில் பால் சந்தை விரிவடைய தொடங்கியதை உணர்ந்து கொண்ட வர்கீஸ் குரியன் சற்றும் தாமதிக்காமல் கைரா கூட்டுறவு சங்கத்தின் உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார். அடுத்து என்ன அதிரடி யோசனைகள் வைத்திருக்கிறார் என்ற பதற்றத்துடன் உயர்மட்ட நிர்வாகிகள் அனைவரும் குரியன் முன்பு ஆஜரானார்கள். சற்று ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த குரியன் சட்டென்று கண்களை திறந்து, நமக்கு ஒரு பிராண்டிங் பெயர் தேவை என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன, அது எதற்கு என அங்கிருந்த பல பேர் சிந்திக்க தொடங்கினர். அவர்களுக்கு பிராண்டிங் என்றால் என்ன, வணிகத்தில் அதன் பங்கு என்ன என்பது பற்றி ஒரு மேலாண்மை பேராசிரியர் போல் விளக்கம் அளித்தார். அந்த கூட்டத்தில்தான் பல யோசனைகளுக்கு பின்னர் அமுல் என்ற பெயர் தேர்வு செய்யப்பட்டது. அமுல் என்றால் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், இதன் சுருக்கமே அமுல். இன்று உலக அளவில் பால் வணிகத்தில் அமுல் என்ற பிராண்ட் உருவாவதற்கு காரணம் குரியனின் அந்த வணிக சிந்தனையே. அமுல் என்ற பிராண்ட் உருவாவதற்கு மட்டுமல்ல, அது வெகு மக்களிடம் சென்றடையவும் உழைத்தவர் வர்கீஸ் குரியன். ஒரு பொருளை விற்க வேண்டுமென்றால் பிராண்டிங் மிக அவசியம். சரி, பிராண்டிங் செய்தாகிவிட்டது, அடுத்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த வழி விளம்பரம். இந்த வணிக அடிப்படைகளை அறிந்த குரியன் அதை மிக கச்சிதமாக செய்தார். இன்றும் அமுல் என்று சொன்னவுடன் நம் கண் முன்னால் அமுல் விளம்பரங்களில் இடம்பெறும் சிறுமியும் அமுலின் தயாரிப்புகளும் வந்து செல்வதற்கு பின்னால் வர்கீஸ் குரியனின் கடின உழைப்பு உள்ளது. என்ன மாதிரி அமுலை விளம்பரம் செய்ய வேண்டும், யாரிடம் அமுல் அதிக அளவில் சென்று சேர வேண்டும், காலத்திற்கு ஏற்றாற்போல் அமுலின் விளம்பரங்கள் அமைந்திருக்கின்றனவா, எதை எதோடு சேர்த்து விற்றால் அமுல் விற்பனையாகும் போன்ற முக்கிய கூறுகள் அனைத்திற்கும் குரியன் ஒரு அட்டவணை போட்டு வைத்துள்ளார். அதன்படிதான் இன்றும் அமுல் விளம்பரம் செய்யப்படுகிறது. அமுல் மூலம் கிராமப்புற விவசாயிகள் நகர்ப்புற வணிகத்திற்கு எளிதாக இணைய முடிந்தது. உண்மையில் கிராமப்புற நகர்ப்புற பால் வணிகத்திற்கு இடையே அமுல் நிறுவனம் ஒரு பாலமாக இருக்கிறது.
மிகவும் மோசமாக இருந்த கிராமப்புற பால் வணிகத்தை குரியன் லாபகரமாக மாற்றியதற்கு பின்னால் அமுலின் விநியோக சங்கிலி மிகப்பெரும் பங்காற்றியது. அமுலுக்கு முன் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்யும் தரகர்கள் அதை ஒரு பெருநிறுவனத்திடம் விற்றனர். இடைத்தரகர் கமிஷனே லாபத்தில் பாதியை விழுங்கிவிடும், மீதியை மட்டும் உண்மையான முதலாளியான விவசாயிக்கு கிடைக்கும். இந்த வழிமுறை விவசாயிகளை ஏழைகளாகவும் பெரும் நிறுவனங்கள் மற்றும் தரகர்கள் சுரண்டலுக்கு ஏதுவானவர்களாகவும் வைத்திருக்கவே செய்தது. ஆனால் அமுலில் குரியன் உருவாக்கிய வழிமுறை விவசாயிகளை முதலாளிகளாக மாற்றியது. ஒரு நாளைக்கு இரு வேளைகள், அதாவது காலையும் மாலையும் தாங்கள் கறந்த பாலை பாத்திரங்களில் எடுத்து வரும் விவசாயிகள் அமுலின் கூட்டுறவு பால் சங்கம் முன்னால் வரிசையாக நிற்பார்கள். அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக கருவியால் ஒவ்வொரு விவசாயியும் கொண்டு வரும் பாலின் சிறு துளிகளை எடுத்து பாலின் தரமும் அதில் உள்ள கொழுப்பின் அளவும் சோதித்து பார்க்கப்படும். பின்பு பாலின் அளவிற்கும் கொழுப்பின் அளவிற்கும் சேர்த்து கணக்கிடப்பட்டு அதற்கேற்றாற்போல் பணம் கொடுக்கப்படும், அதுவும் உடனடியாக. பாத்திரத்தில் பால் கொண்டு வந்த விவசாயிகள் அதே பாத்திரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வழியில் சந்தையில் வாங்கி சென்றனர். குரியன் உருவாக்கிய அமுல் மாடல் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருந்த பெரும்பாலான கிராமப்புற விவசாயிகளுக்கு பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது. அந்த பொருளாதார சுதந்திரம் பல ஆண்டுகளாக ஒடுக்குதலுக்கும் சுரண்டலுக்கும் உள்ளாகியிருந்த ஏழை விவசாயிகளின் சமூக ஏற்றத்திற்கான ஒரு படியாக விளங்கியது. இதை பலமுறை குரியனே பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அமுலின் கூட்டுறவு பால் சங்கத்தில் வரிசையில் நிற்கும் அந்த விவசாய கூட்டத்தை பாருங்கள், அதில் யார் உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அனைவரும் முதலாளிகளே, அனைவரும் சமமானவர்களே. குரியனின் இந்த அமுல் மாடல் ஒடுக்கப்பட்ட விவசாயிகளை பொருளாதாரத்திலும் சமூக கட்டமைப்பிலும் உயர்த்தி உள்ளது. இதன் மூலம் குரியனும் சமூக நீதிக்காக உழைத்துள்ளார் என்பதை உறுதியாக நாம் சொல்லலாம். 1964 அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஆனந்திற்கு வருகை புரிந்தார். பின்பு அங்கிருந்த அமுல் பால் தொழிற்சாலையை பார்வையிட்ட அவர் ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்தார். குரியன் உருவாக்கியிருந்த அமுல் மாடல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தினால் கிராமப்புறங்கள் வளர்ச்சியடையும் என்பதை உணர்ந்த லால் பகதூர் சாஸ்திரி தனது எண்ணத்தை குரியனிடம் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அமுல் மாடலை இந்தியா முழுவதும் செயல்படுத்தும் குழுவுக்கு குரியனையே தலைமை வகிக்கும்படி கேட்டுக்கொண்டார். லால் பகதூர் சாஸ்திரியின் கோரிக்கைக்கு சற்று யோசித்துவிட்டு தலையை ஆட்டிய குரியன் ஒரு நிபந்தனையை வைத்தார். அதாவது, இந்தியா முழுவதும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்படும் இந்த குழுவின் தலைமையிடம் அரசியல் சந்தடிகள் நிறைந்திருக்கும் டெல்லியில் அமைக்காமல் தன் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஆனந்திலேயே அமைத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குரியனை அருகிலிருந்து பார்த்த பலரும் அவரை பற்றி சொல்லும் விஷயம், குரியன் எளிதில் கோபம் அடைபவர் என்றும், அதை கோபம் என்று சொல்வதை விட பாரதியார் சொல்லியது போல் ரவுத்ரம் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் எளிய மக்களின் வாழ்க்கை மேம்படவே குரியன் கோபம் கொண்டார். மக்களுக்காக உழைக்கும் அனைத்து தலைவர்களிடமும் இந்த ரவுத்ரத்தை நாம் உணரலாம். குரியனின் பல மக்கள் மேம்பாட்டு திட்டங்களுக்கு அப்போதைய அரசியல்வாதிகள் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் குரியன் தனது ரவுத்திரத்தை அச்சமின்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனால் லால் பகதூர் சாஸ்திரி அவருக்கு தந்திருக்கும் மிகப்பெரிய பொறுப்பை கண்ணியமாக செய்ய வேண்டும் என குரியன் எண்ணினார். ஆனால் அதற்கு நமது அரசியல்வாதிகள் எப்படியும் பிரச்சனை பண்ணுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட குரியன் அதிலிருந்து தப்பிக்கவே அந்த நிபந்தனையை முன்வைத்தார். மேலும் தான் ஏற்கப் போகும் இந்த பணியில் எந்த அரசியல் குறுக்கீடும் இருக்கக்கூடாது என அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் குரியன் கேட்டுக்கொண்டார். குரியனின் நிபந்தனைகளுக்கு லால் பகதூர் சாஸ்திரி சற்றும் தயங்காமல் சம்மதம் தெரிவித்தார். இதனையடுத்து 1965 ஆனந்தில் தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியம் நிறுவப்பட்டது. இந்தியா முழுவதும் பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற மிக கடின வேலையை கையில் எடுத்துக்கொண்ட வர்கீஸ் குரியன் அதற்கான பல செயல் திட்டங்களை வகுத்து கொண்டார். அந்த திட்டத்திற்கு அவர் வைத்த பெயர் வெண்மை புரட்சி என நாம் அறியப்படும் ஆபரேஷன் ஃப்ளட். குரியனும் அவரது குழுவும் பால் உற்பத்தியை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்துவது குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி குரியனின் காதுகளுக்கு வந்து சேர்கிறது. அதாவது, ஐரோப்பிய நாடுகளில் டன் கணக்கில் தேங்கிக் கிடக்கும் பசும்பாலான உணவுப் பொருட்களை அந்நாடுகளைச் சேர்ந்த பெருநிறுவனங்கள் இந்தியாவில் சந்தைப்படுத்த எண்ணியது. இதற்கு முதல் புள்ளியாக
தங்களிடம் தேங்கி கிடக்கும் பால் பொருட்களை இலவசமாக இந்திய மக்களுக்கு கொடுக்க திட்டம் தீட்டப்பட்டது. இதன் மூலம் இந்திய மக்களை அவர்களின் பால் பொருட்களுக்கு பழக்கப்படுத்த வைத்து அதன் பின்பு உண்மையான விற்பனையை தொடங்குவது என்பது அவர்களது திட்டம். வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய சந்தையை பிடிப்பது மிக ஆபத்தானது என்பதை உணர்ந்த குரியன் சுதாரித்துக் கொண்டார். அவர்களின் திட்டத்தை தவிடுபொடியாக்க வேகமாக செயல்பட்டார். ஐரோப்பிய நிறுவனங்களின் தந்திர திட்டங்களை இந்திய அரசுக்கு வர்கீஸ் குரியன் புரிய வைத்தார். பின்பு இந்திய அரசு மூலமே ஐரோப்பிய பால் நிறுவனங்கள் அளித்த இலவச பொருட்களை பெற்றுக் கொண்டார். இதை வைத்துக் கொண்டு குரியன் என்ன செய்ய போகிறார் என அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த பொருட்கள் அனைத்தையும் வர்கீஸ் குரியன் சந்தைப்படுத்தி விற்பனை செய்தார். அதன் மூலம் ஈட்டப்பட்ட வருவாயை தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியத்தின் திட்டங்களுக்காக செலவிட்டார். அந்த திட்டங்கள் மூலம் இந்தியாவின் மூலை முடுக்குகளிலெல்லாம் அமுலின் வெற்றி மாடலான கூட்டுறவு பால் சங்கத்தின் கிளைகளை நிறுவினார். அது மட்டுமல்லாமல் பாலிலிருந்து உருவாக்கப்படும் உறைவிக்கப்பட்ட பால், தயிர், மோர், வெண்ணெய், சீஸ் போன்ற பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தினார். இன்று அமுலின் கூட்டுறவு பால் சங்கங்களின் மூலம் சுமார் 15 கோடி பால் விவசாயிகள் தங்கள் வாழ்வில் முன்னேறி உள்ளனர். இவை அனைத்திற்கும் வர்கீஸ் குரியனும் அவரது வெண்மை புரட்சியுமே காரணம். ஒரு பக்கம் வெண்மை புரட்சி குறித்து பல சாதகமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து பாதகமான கருத்துக்களையும் சிலர் தெரிவித்துள்ளனர். வெண்மை புரட்சி மூலம் கிராமப்புறங்களுக்கு தேவைப்படும் பால் பொருட்களை நகரத்தில் விற்று காசு பார்த்தார் குரியன் என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள் தேவையான ஊட்டச்சத்து இன்றி பாதிக்கப்படுவதாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் இவை பொய் என்பது குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்த அரசின் தரவுகளை ஆராய்ந்தாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதேபோல் வெண்மை புரட்சி மீது கூறப்படும் மற்றொரு குற்றச்சாட்டு, வெண்மை புரட்சியால் தான் நாட்டின மாடுகள் அழிந்துவிட்டன என்பது. வெண்மை புரட்சியின் ஒரு அங்கமாக ஒரு நாளைக்கு சுமார் 8 முதல் அதற்கும் மேற்பட்ட லிட்டர் பாலை கறக்கும் ஜெர்சி பசுக்கள் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் காரணமாக நாட்டு மாடுகளை வளர்த்து வந்தவர்கள் அதை ஓரம் கட்டிவிட்டு ஜெர்சி மாடுகளை வளர்க்க தொடங்கினர். காரணம், நாட்டு மாடுகள் ஜெர்சி மாடுகளை விட அதிக அளவில் உணவுகள் உண்ணும். அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 லிட்டர் பாலை கறந்தாலே பெரிய விஷயம். இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள நினைத்த ஒடுக்கப்பட்ட விவசாயிகள் நாட்டு மாடுகளை தவிர்த்து ஜெர்சி மாடுகளை வளர்த்தனர். அந்த மக்களுக்கு வெண்மை புரட்சி நிச்சயம் ஒரு வரப்பிரசாதமே. மற்றபடி வெண்மை புரட்சியால் நாட்டு மாடுகள் அழிந்துவிட்டன என குற்றம் சாட்டுபவர்கள் ஒடுக்கப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு பொருளாதார ஏற்றத்தை தர என்ன வழிமுறைகளை வழங்கியுள்ளனர் என்ற கேள்வியும் கூடவே எழும். எனவே இதை காலமாற்றத்தின் ஒரு அங்கமாக நினைத்து அதனுடன் இயங்குவதே சரியானதாக அமையும் என அவருக்கு ஆதரவாக கருத்துக்களும் உண்டு. தனக்கடுத்து அமுலை திறம்பட முன்னெடுத்து செல்பவர்கள் வேண்டும் என எண்ணிய குரியன் தன்னை போன்றவர்களை உருவாக்கினார். அதற்காக இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த், சுருக்கமாக இர்மாவை குரியன் நிறுவினார். அதன் மூலம் இன்று வரை ஏராளமான ஊரக மேலாண் மாணவர்கள் உருவாக்கி இந்தியாவின் ஊரக வளர்ச்சி சிறப்பாக செயல்படவும் குரியன் பங்காற்றியிருக்கிறார். அமுல் நிறுவனத்தில் கிடைத்த லாபத்தை வர்கீஸ் குரியன் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதன் மூலம் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற குரியன் உதவி செய்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் தீவிர கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட குரியன் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் முற்றிலுமாக மறுத்தார். முன்னமே சொன்னது போல் வர்கீஸ் குரியன் எளிதில் கோபம் அடையக்கூடியவர். தனது கருத்துக்கள் மீதும் திட்டங்கள் மீதும் சர்வாதிகார தன்மை கொண்டவர். இதனால் பாதிக்கப்பட்ட சில பேரின் உபயத்தால் 60 ஆண்டுகள் தான் கட்டி காப்பாற்றிய அமுலில் இருந்து குரியன் தூக்கி எறியப்பட்டார். அதுவும் அவர் பெரிதும் நம்பிக்கை வைத்திருந்த தனது சக குழுவினராலேயே. இதனால் மனம் உடைந்து போன குரியன் ஆனந்தை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தார். தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அமுலிற்குள் செல்ல பலரிடம் அனுமதி பெற வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் குரியனுக்கு பெரிதும் துணையாக இருந்தது அவரது மனைவி மோலி. அமுல் நிறுவனத்தின் உயர்மட்ட குழுவினரால் துரோகம் இழைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட குரியனுக்கு அவரது ஓய்வு காலத்தில் ஆறுதலாக துணை நின்றவர் அவரது மனைவி மோலி. 60 ஆண்டுகாலம் தனது வாழ்க்கையே அமுல்தான் என வாழ்ந்த குரியன் தனது கடைசி நாட்களை மனைவி மோலியுடன் கழித்தார். வயோதிகத்தால் முடங்கி போன குரியன் 2012 செப்டம்பர் 9 தேதி தனது 90வது வயதில்
மரணமடைந்தார். குரியனின் ஆசைப்படியே அவரின் உடல் மின்சார மயானத்தில் எரிக்கப்பட்டு சாம்பல் அமுல் நிறுவனத்தின் மண்ணில் தூவப்பட்டது. இவரின் உழைப்பை பாராட்டி பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, ரமோன் மக்சேஷே உள்ளிட்ட உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. ஒரு தனி மனிதரால் என்ன செய்துவிட முடியும் என்பவர்களுக்கு வர்கீஸ் குரியனின் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு. தனது வாழ்க்கை முழுக்க எளிய மக்களின் வாழ்க்கை உயர்வுக்காக ஓயாது உழைத்தவர். கிராமப்புற வளர்ச்சி, சமூக நீதி, பொருளாதாரம் மூலம் பெண்கள் அதிகார பகிர்வை பெற்றது போன்றவற்றை தனது பால் வணிகத்தின் ஒரு அங்கமாக கொண்டிருந்தார். அதில் வெற்றி கண்டுள்ளார் வர்கீஸ் குரியன். இதன் மூலம் இந்தியாவின் சமூக மாற்றத்திற்கான தீயை ஏற்றியதில் வர்கீஸ் குரியனின் கைகளும் இருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. குரியன் செய்த புரட்சி போலவே அவரது வாழ்க்கையும் வெண்மையானது.